ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரச்சிதா ஃப்ளக்ஸ். இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ எப்படி கட்டலான்றத பார்க்கலாம். நான் எப்படி கட்டுறேன்றதை பாருங்கள். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ. நீங்கள் முட்டாக இருக்க பூவை வாங்கி கட்டி பழகுங்க. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, இப்படியே வச்சு நான் நாட் போட்டு நாட் போட்டுவாங்க. நான் ரொட்டேட் பண்ணி கட்டுறதுனால நல்லா ரவுண்டாகவும் வரும், மாலை கட்டுற மாதிரி வரும், நல்லா தலைக்கிக்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள், மேலே ஒரு பூ வச்சுருக்கேன், கீழே ஒரு பூ வைக்கிறேன். என் கையை பாருங்கள், எக்ஸ் மாதிரி கொண்டு போய் அப்படியே நாட் போடுறேன். மேலே ஒரு பூ, அப்படியே கீழே ஒரு பூ வச்சு அப்படியே சுற்றி. நான் ஏன் அப்படி கொண்டு போகிறேன்னா, அப்படி தான் கொஞ்சம் உருண்டையாக வரும். நம்ம வந்து அப்படி கட்டிட்டு கையில் வச்சு பார்க்கும்போது அப்படியே மாலை மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து எக்ஸ் மாதிரி கொண்டு போகிறேன். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சு அப்படியே சுற்றி. அந்த இது இது ஒன்றா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எக்ஸ் மாதிரி கொண்டு போயிருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு உருண்டை வரும். இதெல்லாம் நேராக வரும், நம்ம நேராக கட்டும் போது. நீங்கள் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன்றத. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மேலே ஒரு பூ, கீழே பூ, அப்படியே சுற்றி இந்த அப்படியே நேராக வர்றதை எக்ஸ் மாதிரி கொண்டு போயிடுறேன். நம்ம திருப்பணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ் பண்ணி போடும்போது நல்லா உருண்டையாக வரும் பூ. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, அதை அப்படியே சுற்றி பிரேக்ஸ் மாதிரி கொண்டு வந்து அப்படியே நாட் போட்டு விட்டேன். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ. நீங்கள் முட்டாக வாங்கி கட்டுங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் அழகாக தெரியும். அப்படியே மலர்ந்த பின்னாடி அப்படியே மாலை மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். தலையில் வச்சு கட்டி போடுறதுக்கு நீங்கள் பாருங்களேன், இப்போ எப்படி கட்டியிருக்கேன். இந்த மாலை மாதிரியே இருக்கா, எப்படி உருண்டையாக தெரியுதா, நேராக தெரியாமல். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சு இந்த மாதிரி முட்டாக கட்டினிங்கன்னா அழகாக இருக்கும். நடுவில் வச்சு அப்படியே சுற்றி இந்த மாதிரி கொண்டு போய் இந்த மாதிரி நூல் வாங்கி உள்ள நூல் வாங்கி கட்டி பழகுங்க. நம்ம சாதாரண பூ கட்டுற நூல் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா அந்த இழுக்காமல் கட்டணும். அது மாதிரி பூவை அமுக்காமல் கட்டுங்க, அப்படின்னா தான் உருண்டையாக பந்து போல் வரீங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் கட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.